بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأفضل الصلاة والتسليم على نبينا محمد وعلى آله وصحبه، أما بعد. جنازة وينوديا சட்ட திட்டங்களில் தொழுகை நடாத்தப்படக்கூடிய அந்த மூன்றாவது ஃபர்து ஜனாசாவிற்கு செய்யப்படக்கூடிய மூன்றாவது ஃபர்தை பற்றி நாங்கள் நேற்று படித்தோம். அதனுடைய சட்டத்திட்டங்களை விளங்கினோம். அதோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான், ஜனாசா ஒரு ஷஹீதாக இருந்தால், ஷஹீத் என்று சொன்னால் உயிர் தியாகி. ஷஹீத் இரண்டு வகைப்படும். முதலாவது ஷஹீதுன் ஃபி துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் ஷஹீதாக கணிக்கப்படுவார். அப்படின்றால் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இவர் ஷஹீத் என்றதால் வேறுபடும். ஆஹிராவிலும் அதற்குரிய ஷஹீதாகவே கணிக்கப்படுவார். அதற்குரிய கூலிகள் பரிபூர்ணமாக அவருக்கு கிடைக்கும். இது பொதுவாக எங்களுக்கு தெரியும். சஹாபாக்களுடைய காலத்திலே அந்த இஸ்லாத்திற்காக நடாத்தப்பட்ட அந்த போர்கள், பத்ருடைய யுத்தக்களம், உஹது, ஹுனைன், இது போன்ற யுத்தங்கள், அதிலே நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாகி இருக்கின்றார்கள். சையீது ஷுஹதா, அந்த ஷுஹதாக்களுடைய தலைவராக ஹதரத் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையுடைய மகன், இன்னும் ஒரு பக்கம் பால்குடி சகோதரர் ஹதரத் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஷுஹதாக்களுடைய தலைவராக இருக்கின்றார்கள். இப்படி ஷஹீதாகுவது, இது ஷஹீதுன் ஃபி துன்யா வல் ஆஹிரா. இன்னும் இருக்கின்றது ஷஹீதுன் ஃபில் ஆஹிரா, உலகத்தில் ஷஹீதுக்குரிய அந்த சட்டத்திட்டங்கள் அவருக்கு வரமாட்டாது. குளிப்பாட்டக்கூடாதுன்ற சட்டம், கஃபன் செய்யக்கூடாதுன்ற சட்டம் எல்லாம் இவருக்கு வரமாட்டாது. ஆனால் ஆஹிராவில் இவர் ஒரு ஷஹீதாக கணிக்கப்படுவார். அதுதான் ஷஹீதுன் ஃபில் ஆஹிரா. இது யார்? இது ஹதீஸ்களில் நிறைய வந்திருக்கின்றன. எந்தளவுக்கு என்றால், பிரசவ வேதனையினால் மரணிக்கக்கூடிய அந்த தாய் கூட ஷஹீத் என்பதாக வந்திருக்கின்றது. நீரில் மூழ்கி வஃபாத்தாகக்கூடியவரும் ஷஹீத் என்பதாக வந்திருக்கின்றது. கோலரா நோய் மூலமாக பீடிக்கப்பட்டு வஃபாத்தாகினால் ஷஹீத் என்பதாக வந்திருக்கின்றது. அப்போ இந்த ஷஹீத் எல்லாம் யுத்த காலத்தில் ஷஹீதாகக்கூடிய அந்த ஷஹீத் அவருக்கு சமனானவங்க இல்லை. ஆஹிரால அந்த ஷஹீதுக்குரிய அந்த கூலி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஆஹிரால மட்டும் ஷஹீத், உலகத்தில் அவங்க ஷஹீத் இல்லை. அவங்கள ஏனைய ஜனாசாக்களை போல குளிப்பாட்டணும், கஃபன் செய்யணும், தொழுகை நடாத்தணும், எல்லா சட்டமும் வரும். அப்போ இந்த ஷஹீதுன் ஃபி துன்யா வல் ஆஹிரா, இவங்க யார்? இஸ்லாத்திற்காக போர் நடக்குது, அந்த போரில் பங்கு பட்டுகின்றார். அந்த மைதானத்தில் இவர் ஷஹீதாகிறார், மூத்தாகிறார். இவர் தான் இந்த சட்டம், சட்டத்துக்குரியவர். குளிப்பாட்டக்கூடாது, கஃபன் செய்யக்கூடாது என்ற சட்டம். ஒருவேளை அவர் யுத்த காலத்தில் காயமடைந்து மூத்தாகல்ல, குற்றுயிரோடு இருக்கிறார், அவரை தூக்கி கொண்டு ஊருக்கு வந்ததுக்கு பின்னால் அல்லது இடையில் வைத்து இவர் வஃபாத்தாகினார் என்றால், இவர் ஷஹீத் ஃபி துன்யா வல் ஆஹிரா இல்லை. இவரை குளிப்பாட்டணும், கஃபன் செய்யணும், அடக்கம் செய்ய இல்லை, இந்த தொழுகை நடாத்தணும், எல்லாம் செய்யணும். இப்போ யுத்த காலத்தில் மூத்தாகிறது நிபந்தனையாக இருக்குது. சரி, அப்போ என்ன சட்டம் இவருக்கு? குளிப்பாட்டக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது. அதே போன்று கஃபன் செய்யப்படும், அவர் உடுத்திருக்கக்கூடிய அந்த இரத்தம் படிந்த அந்த ஆடை தான் அவருக்குரிய கஃபன், அவருக்குரிய கஃபன். அதை கலட்டிட்டு உடுப்பை மாற்றுறது இல்லை, அதே உடுப்பு, இரத்தம் தோய்ந்த உடுப்பு. அதே போன்று தொழுகை நடாத்தப்பட மாட்டாது. ஜனாசா தொழுகை இல்லை. பெரியொரு வித்தியாசம் அப்போ நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். குளிப்பாட்டப்பட மாட்டாது, கஃபன் உடுத்திருந்த உடுப்பு தான், அதே உடுப்போடு தான் அடக்கம் செய்யணும், தொழுகை நடாத்தப்பட மாட்டாது. இதுக்குரிய ஹதீஸை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உஹுதுடைய யுத்த காலத்தில் நிறைய சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷுஹதாக்களுடைய விஷயத்தில் சொன்னாங்க,
அமர் ஃபி கத்லா உஹுதின் பிதஃப்னிஹிம் ஃபி திமாஇஹிம், அவர்கள் எந்த இரத்தம் தோய்ந்த ஆடையில் இருந்தாங்களோ அதே ஆடையோடு அவர்களை அடக்கம் செய்ய சொன்னாங்க. வலம் யுஹ்சலு வலம் யுஸல்ல அலைஹிம், அவர்கள் குளிப்பாட்டப்படவும் இல்லை, தொழுகை நடாத்தப்படவும் இல்லை. அப்போ இதுக்குரிய காரணமாக சொல்லும் பொழுது ஒரு காரணம் சொல்கிறாங்க, சுஹதாக்களுடைய அந்தஸ்து அவ்வளோ உயர்ந்தது, அவ்வளோ உயர்ந்தது. அப்போ குளிப்பாட்டக்கூடாது, கஃபன் செய்யக்கூடாது, கஃபன் புடவையை மாற்றக்கூடாது என்பதற்குரிய காரணம், இவர்கள் அந்த அடையாளம், அந்த காயங்கள், அந்த இரத்தம், அந்த இரத்தம் தோய்ந்த உடுப்பு, இதோடு அவங்க எழுப்பாட்டப்படுறது ஒரு சிறப்பு. ஹதீஸில் வந்திருக்குது, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பி அதிஹி, இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மா எவனின் மீது, எவனின் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக, மா மின் கல் மின் யுக்லமு ஃபி சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையில் எந்த ஒரு உறுப்பு காயம் ஏற்பட்டாலும், இல்லா ஜா க ஹை அதிஹி ஹைன குலிம், அந்த காயம் ஏற்பட்ட அந்த நேரத்தில் எப்படி காயத்தோடு அந்த உறுப்பு இருந்துச்சோ அதே நிறத்தோடு அதே இரத்தத்தோடு கியாமத் நாளில் எழுப்பாட்டப்படுவார். அப்போ இந்த சிறப்பு தப்பி போகும், நாங்கள் குளிப்பாட்டி கஃபன் செய்வோம் உண்டா, அதனால அதே உடுப்போடு கஃபன் செய்ய அடக்கம் செய்யப்படுது. ஆனால் அந்த இரத்தம் இரத்தமாக இருக்கும், ஆனால் வாடை கஸ்தூரியுடைய வாடையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த புகாரியுடைய ஹதீஸ் அதற்குரிய அந்த காரணத்தை தெளிவுபடுத்துது. ஏன் குளிப்பாட்டக்கூடாது, ஏன் தொழுகை நடாத்தக்கூடாது, அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களுடைய அந்தஸ்து அவ்வளோ உயர்ந்தது, அவ்வளோ உயர்ந்தது. மக்கள் இவர்களுக்கு ஜனாசா தொழுகை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த ஜனாசாவுக்காக நாங்கள் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது, அதுதானே ஜனாசா தொழுகையுடைய சுருக்கம் நாங்கள் நேற்று பார்த்தோம். அப்போ இந்த இந்த ஷஹீதுக்கு மக்கள் பாவ மன்னிப்பு கேட்டு இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையை அல்லாஹ் உருவாக்காமல், அல்லாஹ் இவர்களுடைய ஜனாசா தொழுகை நடாத்தப்படல்லாட்டியும் இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது தான் என்ற அந்த காரணத்துக்காக வேண்டி இவர்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை. ஹை, அடுத்தது இது ஷஹீதுடைய சட்டம். அடுத்தது விழுகட்டி, சிகத் என்று சொல்லி அரபியில் சொல்வார்கள். விழுகட்டி என்று சொன்னால் என்ன, முதலாவது அதை விளங்க வேண்டும். குறை மாத குழந்தை, குறை மாத குழந்தைண்டா எவ்வளோ மாதத்துக்கு குறை என்று சொன்னால், சிகத் என்று சொல்லக்கூடியதற்கு வரை விளக்கணம், குறைந்த பிரசவ காலத்தினுடைய குறைந்த அளவை கூட வயிற்றில் கழிக்காத அந்த சிசுவுக்கு சொல்லப்படும், வயிற்றில் கழிக்காமல் வந்துவிட்ட அந்த சிசுவுக்கு சொல்லப்படும் குறை மாத விழுகட்டி என்று சொல்லி. அதாவது நாங்கள் ஏற்கனவே படித்தோம், பிரசவத்தினுடைய ஆக குறைந்த காலம் எது, ஆறு மாதம், ஆறு மாதம். வஹம்லுஹு வஃபிசாலுஹு ஸலாத்து நஷஹரா, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அந்த குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய பிரசவ காலமும் பால் குடிக்கக்கூடிய அந்த காலமும் சந்திர கணக்குப்படி 30 மாதங்கள். 30 மாதங்கள் என்று சொன்னால், குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பால் குடிக்கக்கூடிய காலம் 2 வருடங்கள், 2 வருடம் என்று சொன்னால் 24 மாதங்கள். அப்போ 30ல் பால் குடிக்கக்கூடிய காலம் 24 மாதம் போனால் மிகுதியாக இருப்பதே எவ்வளோ காலம், 6 மாதம். அப்போ இந்த 6 மாதம் தான் பிரசவத்தினுடைய ஆக குறைந்த பீரியட். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குறைந்தபட்சம் எவ்வளோ காலம் சுமக்கணும், வயிற்றில் 6 மாதம் சுமக்கணும். 6 மாதத்துக்கு முன்னால் வந்தால் அது குழந்தை இல்லை, 6 மாதத்துக்கு வந்தால் அது விழுக்கட்டியாகத்தான் இருக்கு. இப்போ விழுக்கட்டி என்று சொன்னால் 6 மாதத்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த இதுக்கு சொல்கிறது விழுக்கட்டி, சிக்கத் என்று சொல்லி. அப்போ எனவே சட்டம் இதை பற்றி தான் பேச போகிறோம் நாங்கள், இதுக்கு தொழுகைக்கு இதாக இல்லையான்றது. அப்போ 6 மாதம் பூர்த்தியாகின ஒன்று வந்தன்னு சொன்னால் அது விழுக்கட்டியே இல்லை, அது சம்பூர்ணமான மனிதன். இப்போ அதை பற்றி பேசவே தேவையில்லை, தொழுகை நடாத்தணுமா இல்லையா, தேவையா இல்லையான்னு சொல்லி. 6 மாதம் பூர்த்தின்னு சொன்னால், அதுவும் சந்திர கணக்குப்படி 6 மாதம் பூர்த்தி ஆகிட்டுன்னு சொன்னால், கட்டாயம் ஒரு மனிதனோட எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணுமோ அது எல்லா சட்டமும் அதுக்கு வரும். அழகான முறையில், பூர்த்தியான முறையில் கஃபன்ஸ், அந்த குளிப்பாட்டி வாசனை திரவியங்களை போட்டு கஃபன் செய்து
அதே போல் அதுக்காக தொழுகை நடாத்தி அழகான முறையில் அதுக்குரிய கபரை தோண்டி அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அது சம்பூர்ணமான மனிதன், 6 மாதம் பூர்த்தி என்று சொன்னான். இப்போ நான் கடைசியாக தொழுவித்த அந்த புள்ள கூட 6 மாதம் பூர்த்தி. அப்போ 6 மாதம் பூர்த்தின்றா அதில் கருத்து வெற்றிமைக்கு இடமே இல்லை. அது சம்பூர்ணமான மனிதன், அது விழுக்கட்டின்ற லிஸ்டில் கூட வராது. நாங்கள் கூட பார்த்தோம், சம்பூர்ணமான ஒரு மனிதண்ட தோற்றத்தில் இருக்குது அந்த புள்ள. சம்பூர்ணமான ஒரு மனிதண்ட தோற்றத்தில் கை இருக்குது, கால் இருக்குது, முகத்தில் கண் இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. 6 மாதம். அப்போ இதில் ஏகோபித்த முடிவு, மார்க் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வெற்றுமையும் இல்லை. 6 மாதம் பூர்த்தி அடைந்துட்டுன்னு சொன்னால் அது குளிப்பாட்டணுமா தேவையில்லையான்றதில் 2 கருத்து இல்லை, அது ஏகோபித்த முடிவு. இது ஒன்று, இது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் ஒன்று இருக்குது, 4 மாதத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய விழுக்கட்டிகள். 4 மாதத்திற்கு 4 மாதத்திற்கு குறைவான விழுக்கட்டிகள், இது வந்து வெறுமனே ஒரு திண்மப்பொருள். இது வெறுமனே என்னது, ஒரு ஜடப்பொருள். இது ஒரு சதத்துண்டு, வேறொன்றும் இல்லை. இதுக்கு நாங்கள் தொழுகை நடாத்துறது ஹராம். இதுக்கு தொழுகை நடாத்தலாது. தொழுகை நடாத்துகிற நாங்கள் அல்லாவுக்கு மட்டும்தான் தொழுகையிலும், ஜனாசாவை வச்சு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துறதில்ல, அல்லாவுக்கு தான் நாங்கள் தொழுகிறது. அந்த ஜனாசாவை நாங்கள் முன் வச்சு அதுக்காக நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறதுக்காக தொழுகிறோம். எலவுட் மனிதன் ஒரு மரத்தை வச்சு தொழையலுமா, ஒரு கல்லை வச்சு தொழையலுமா? இதே போல தான் 4 மாதத்திற்கு குறைவான ஒரு சதக்கட்டியை வச்சு நாங்கள் என்ன செய்யலாது, தொழையலாது, ஹராம். ஆனால் கழுவி விட்டுட்டு ஒரு புடவை துண்டால் சுற்றி அடக்கம் செய்கிறது முஸ்தஹப். அடக்கம் செய்கிறது கட்டாயம். அடக்கம் செய்கிறது குறைஞ்சபட்சம் மனிதனுடைய ஒரு உறுப்பினுடைய அந்தஸ்திலையாவது அது இருக்கத்தான் போகுது. அதனை அடக்கம் செய்யணும், புதைக்கணும். ஆனால் கழுவி ஒரு புடவை துண்டால் சுற்றி புதைக்கிறது, அடக்கம் செய்கிறது ஒரு முஸ்தஹப். ஆனால் தொழுகை நடாத்த முடியாது. இதிலையும் எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இல்லை. இது 2வது நிலைமை விழுக்கட்டிக்கு. 3வது நிலைமை என்னான்னு சொன்னால், 4 மாதம் பூர்த்தி. ஏன் இந்த 4 மாதம் 4 மாதம் என்ன சொல்கிறேன்ட்டு நான் பின்னால் சொல்லுவேன். 4 மாதம் பூர்த்தி அடைந்துவிட்டு உயிரோடு வந்து வெளியில் உலகத்துக்கு வந்து மௌத்தாகினு சொன்னால், இதுவும் மனிதனுடைய சட்டமே தான். எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இல்லை. குளிப்பாட்டவனும், கஃபன் செய்யணும், தொழுகை நடாத்தவனும், அடக்கம் செய்யணும், மனிதனே தான், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. எப்படி இப்போ 4 மாதம் பூர்த்தி வயிற்றுள்ளுக்கு மௌத்தாகிட்டு வரல, வெளியில் வந்து மௌத்தாகி, அதுக்குரிய அடையாளம் என்னான்னு சொன்னால் ஒரு சின்னொரு சத்தம் ஒன்று போடும் அந்த புள்ள உயிரோடு வந்திருந்தால், அல்லது ஒரு அசை ஒன்று அசைக்கும். இதை வச்சு நாங்கள் இதுதான் என்னது நம்பகமான அந்த தாதிமார்கள் அவங்கள்ட்ட வச்சு நான் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் நம்ப தான் வேணும். இந்த புள்ள வரப்போக்கள் உயிரோடு தான் வந்துச்சு, நம்ம தான் வேணும். அப்போ அதை வச்சு நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் இது மனிதனுடைய சட்டம், இந்த பிள்ளைக்கு குளிப்பாட்டணும், கஃபன் செய்யணும், தொழுகை நாடாதான் நடக்க செய்யணும். ஏண்டா ஒரு பூர்த்தியான மனுஷன் உயிரோடு வந்திக்குது, வந்ததுக்கு பின்னால் மூத்தாகிச்சு. இதுலேயும் எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இல்லை. 3வது நிலைமை. 4வது ஒரு நிலைமை இருக்குது, இதில் தான் கருத்து வேற்றுமை. அது என்னான்னு சொன்னால், 4 மாதம் பூர்த்தி குழந்தைக்கு, ஆனால் உயிரோட வரல, மௌத்துள்ளுக்கு வச்சு மௌத்தாகி செத்ததாக இறந்த நிலைமையில் வெளியில் வந்தது. 4 மாதம் பூர்த்தி, ஆனால் வரப்போக்களை மையத்தாக வருது. இதோடைய விஷயத்தில் கருத்து வேற்றுமை. ஒரு சாரார் சொல்கிறாங்க என்னட்டா, இதை வந்து நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, கூலிப்பாட்டு கஃபன் செஞ்சு அந்த மனிதனுடைய சட்டம் இல்லை, தொழுகை நடாத்த தேவையில்லை, தொழுகை நடாத்த முடியாது என்று சொல்லி ஒரு சாரார் சொல்கிறாங்க. அதுக்குரிய ஒரு ஹதீஸையும் சொல்கிறாங்க, இதஸ்தகல்ல செப்து சொல்லியாலே, புல்லை எப்போ தொழுவிக்கப்படணும், விழுக்கட்டி எப்போ தொழுவிக்கப்படணும் என்றால் அது சத்தம் போட்டால். அப்படின்னா 4 மாதம் பூர்த்தி வெளியே வரப்போக்கில் ஒரு சத்தம் ஒன்று போட்டால் ஹயாத்தோடு இருந்திருக்கின்றதுக்கு ஆதாரம், இப்போ நாங்கள் கட்டாயம் தொழுவிக்கணும். சத்தம் போடல் என்றால், மையத்தாக வந்திருந்தால் அப்போ தொழுகை நடத்த தேவையில்ன்றது இந்த ஹதீஸிலிருந்து விளங்குது. ஹைர் ஒரு சாரார் சொல்கிறாங்க, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா 4 மதுஹபில் ஒரு இமாம், அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை, 4 மாதம் பூர்த்தி ஆகினு சொன்னால் கட்டாயம் நாங்கள் தொழுவிக்கோம்.
எப்படி ஆறு மாதம் பூர்த்தியாகினு சொன்னால் அது உயிரோடு வந்துச்சா அல்லது மௌத்தாகி வந்துச்சான்றதை பார்க்க தேவையில்ல, நாங்கள் கட்டாயம் தொழுவிக்கணுமோ. நாலு மாதம் பூர்த்தியாகி வந்தாலும் உயிரோட வரலாட்டியும் கட்டாயம் தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி யார் சொல்கிறாங்க? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா. இது கிட்டத்தட்ட ஹதீஸோடு பார்க்கும்பொழுது இது ஒரு நெருக்கமான ஒரு கருத்தாக இருக்குது. காரணம் என்னென்றால், ஒரு ஹதீஸ் அவங்க ஆதாரமாக கொண்டு வராங்க. அபுதாவுத், திருமிதி போன்ற கிரந்தங்கள் அந்த ஹதீஸ் வருது. வஸ்யக்து யுசல்லா அலைஹி வயுது ஆலி வாலி தைஹி பில் மக்ஃபிரத்தி வர்றாங்க. இந்த ஹதீஸ் அர்த்தம் என்னென்றால், விழுக்கட்டி அதற்கு தொழுகை நடாத்தப்படும், விழுக்கட்டி அதற்கு தொழுகை நடாத்தப்படும், அந்த தொழுகையில் துவா கேட்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்காக துவா கேட்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ். அப்போ இதிலிருந்து விளங்குது, விழுக்கட்டிக்கு நாங்கள் தொழுகை நடாத்தத்தான் வேண்டும். விழுக்கட்டின்றா என்ன? ஆறு மாதத்திற்கு குறைவான பிள்ளை. ஹை, அப்போ என்ன சுருக்கம்ண்டா, இந்த நாலு மாதம் ஏன் தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட தெளிவான ஒரு ஹதீஸ், சஹி முஸ்லீம்ட ஹதீஸ் ஒன்று வருது. ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றுக்குள்ளே எப்படி அல்லாஹ் படைக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்ன அஹதக்கும் லயு ஜுமாஉ கல்குஹு ஃபி பத்னி உம்மிஹி அர்பஈன யௌமன் நுத்ஃபதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய படைகோலம், ஆரம்ப படைகோலம், உங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளே முதலாவது 40 நாட்கள் பிந்து துளியாக இருக்கும், இரண்டாவது 40 நாட்கள் அப்படின்னா 80 நாட்கள் வரைக்கும் இரத்தக்கட்டியாக, அலக்கத்தன், இரத்தக்கட்டியாக இருப்பீங்க, மூன்றாவது 40 நாட்கள், 120 நாள் வரைக்கும், 80லிருந்து 120 நாள் வரைக்கும் முதுகத்தன், சடைப்பிண்டமாக இருப்பீங்க. இப்போ இந்த 120வது நாளில் யபஅஸுல்லாஹு மலக்கன், ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்புகிறான், நான்கு விஷயங்களை கொடுத்து அனுப்புகிறான், தாயுடைய வயிற்றுக்குள்ளே அனுப்புகிறான். முதலாவது அந்த மலக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான், கட்டளை போடுறான், நீங்கள் போயிட்டு ரூஹ ஊதுங்க. முதலாவது விஷயம் ரூஹ ஊதிட்டு அந்த நாலு விஷயத்தையும் அவங்களுக்கு முடிவு கொடுத்துட்டு வாங்க. அஜல், அவங்களுடைய அஜல், அவங்க செய்யக்கூடிய அமல், அவங்க உண்ணக்கூடிய ரிஸ்கு, அவங்க மூத்தாக போக்கில் ஷக்கியா சயிதா, சொர்க்கவாதியா நரகவாதியா, இது சஹீஹான ஹதீஸ். இதுலேருந்து என்ன விளங்குது? 120 நாள் ஒரு புள்ள வாய் வயிற்றுள்ளுக்கு இருக்கும்ன்று சொன்னால் அதுக்கு ரூஹூதப்பட்டுடும், ரூஹூதப்பட்டுடும். அப்போ ரூஹூதப்பட்டன்னு சொன்னால் மனுஷன்ற சட்டம்தான். அப்போ 120 நாளையில், அதாவது நாலு மாதம் பூர்த்தியாக போகல, அந்த மலக்கு வந்து ரூஹ ஊதிடுவார், ரூஹ ஊதிடுவார். அப்போ மனிதண்ட சட்டத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ மௌத்தாகி வந்தாலும் சரி, மௌத்தாகாமல் வெளியில் வந்து மௌத்தாகினாலும் சரி, இமாம் அஹ்மதோட கருத்து படிக்கி மனிதண்ட சட்டம் அப்படின்றால், குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழுகை நடாத்தி மனிதரை போல அடக்கம் செய்யப்படும். இதுதான் விழுக்கட்டியினுடைய சட்டம், விழுக்கட்டியினுடைய சட்டம். ஆனால் தெளிவாக இருக்கணும், நாலு மாதத்திற்கு குறைவாக இருந்தேன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய இயலாது, தொழுவிக்க இயலாது. கஃபன் ஒரு சின்ன புடவையில் சுற்றி அடக்கம் செஞ்சிட வேண்டியதுதான், குளிப்பாட்டி அப்படின்னா தண்ணியால் கழுவி தொழுகை நடத்த முடியாது. தொழுகை யாருக்கு நடத்த முடியும்? 40 நாள் 4 மாதங்கள் பூர்த்தியாகிட்டேன்னு சொன்னால், நினைவில் வச்சுக்கோங்க சுருக்கம், 4 மாதம் பூர்த்தியாகிட்டேன்னு சொன்னால் தாயுடைய வயிற்றுக்குள்ளுக்கு, இது எப்படி வந்தாலும் சரி வெளியில் இதற்கு தொழுகை நடாத்தப்படும் என்று சொல்லக்கூடிய கருத்து. ஹைர், இதுதான் ஷஹீத், உயிர் தியாகி அவருடைய ஜனாசா சட்டங்கள். அதே போன்று விழுக்கட்டி, அதற்கு இருக்கக்கூடிய ஜனாசாவினுடைய சட்டங்கள். ஹைர், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஹைர், அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த இஸ்லாமிய ஒழுங்குகள், அதே போன்று அடக்கம் செய்வதற்கு முன்னால் மையத்தை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது இஸ்லாமியங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், இதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் படிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.